பேர் வந்து சரவணன் நான் சுற்றுலா வழிகாட்டியா ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் ஒரு 20 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சிட்டியில் இருக்கோம் இது வந்து ஒரு தீவு பிரதேசம் நாலு பக்கம் வந்து சுற்றி ஆறு அதாவது தெற்கில் பார்த்தீங்கன்னா காவேரி இருக்கும் வடக்கில் பார்த்தோம்னா கொள்ளிடம்னு ஒரு ஆறு இருக்கும் மேற்கில் பார்த்தா முக்கம்பு அங்கேருந்து மூணு ஆறு நதிகள் வந்து பிரிஞ்சு வரும் அது வந்து எல்லாம் போய் இந்த கல்லணையில் போய் ஜாயின் ஆகும் நடுவில் நம்ம கோயிலோட சிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு தீம பொசிஷனில் இருக்கும் இந்த கோயிலோட பேர் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் சுவாமி கோவில் இது வந்து 108 தீவதேசில் இதுதான் முதன்மையான ஸ்தலம் ஏன்னா இந்த 108 தீவதேச கடவுளும் இங்கே தான் வந்து ஒன்று கூடுவாங்க அதாவது விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று நடக்கும் 6 to 6 அப்போ வந்து அந்த 107 தீவதேச கடவுளும் பெருமாளை வந்து நல விசாரித்து அவங்களோட தங்கி என்னென்ன திருவிழான்னு விசாரிச்சுட்டு இந்த விஸ்வரூப தரிசனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க திருப்பதி பாலாஜி மட்டும் கடைசியில் வருவார் வந்துட்டு முதல்ல போயிடுவார் ஏன்னா அவர் நட சாத்துறது நைட்டு 12 மணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3:30 ஓப்பன் ஆகிடும் காலையில் பகலில் அதனால் நைட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கடைசியில் போயிடுவார் அதனால் இந்த 108 திவ்ய தேசத்தை சேவித்த பலன் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் கிடைக்கும் இது இந்தியாவிலே பெரிய கோவில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கோவில் 1st பெரிய கோவில் வந்து கம்போடியா ஆங்கோர் வாட் அது வந்து ஜஸ்ட் ஒன்லி ஆக்டிவ் தான் அதாவது மேனுமெண்ட்டு அதாவது உலகத்தில் பெரிய ஆக்டிவ் டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் தான் இதுதான் மொத்தம் 3 கிலோமீட்டர் சுற்றளவு 156 ஹெக்டேர் அதாவது 600 ஏக்கர் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 21 கோபுரங்கள் இருக்குது தெற்கில் 7 கோபுரம் வடக்கில் 8 கோபுரம் கிழக்கில் வந்து 4 கோபுரம் இருக்கும் அதாவது வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கோபுரம் இருக்கும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 54 கோவில்கள் இருக்குது சின்ன சின்ன சன்னதியாக இருக்கும் பெருமாளோட அவதாரங்கள் விஷ்ணுவோட அவதாரம் லக்ஷ்மியோட அவதாரம் ஆழ்வார் ஆச்சியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 கோவில் இதில் முக்கியமான சன்னதிகள் எப்படின்னு பார்த்தோம்னா கருடர் சன்னதி மகாவிஷ்ணு சன்னதி மகாலட்சுமி சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி அதன் மீது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ராமானுஜாச்சாரியார் அதாவது ராமானுஜாச்சாரியார் யாருன்னு பார்த்தோம்னா பெருமாளோட குரு அவர் ஆதிசேஷன் அவதாரம் அவர் 120 வருஷம் உயிரோட வாழ்ந்து பெருமாளுக்கு வந்து எல்லா சேவைகள்லாம் செஞ்சு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பாடம் பண்ணி சில காலம் கழித்து அவர் வந்து சுயம்பாக எழும்பி வந்தது 882 வருஷமாக ராமானுஜர் வந்து ராமானுஜரோட சமாதி இங்கே இருக்குது அவர் உயிர் அவரோட உடல் இங்கே இருக்குது அதாவது இந்த கோயிலோட தரிசிக்கிற பலன் பார்த்தீங்கன்னா இந்த 108 தேசம் சேவித்த பலன்கிறது இப்போ நம்ம கோயிலில் சேவித்த பலன் சார் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் ஒன்று இருக்கும் அந்த பெரிய கோபுரம் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ்மெண்ட் வந்துட்டு 17வது நூற்றாண்டு அதுக்கு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா நிலையை வந்துட்டு 1976 கட்டினது 1987 வந்து முடிஞ்சது அது 73 மீட்டர் ஹைட்டு 13 அடுக்குகள் இருந்தது அதாவது மேலே பார்த்தோம்னா ஒரு ஜன்னல்கள்லாம் தெரியும் அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா இங்கேருந்து இலங்கைக்கு வந்துட்டு இங்கேருந்து பெருமாள் வந்துட்டு விபீஷணருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அந்த இலங்கைன்னு தெரியும் இதான் சார் அந்த கோயிலோட வந்து ஸ்ட்ரக்சர்